வேதனை தீருமா, கலைஞர்கள் வாழ்க்கை தான் மாறுமா? 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 எத்தனை ஆண்டுகள் கொரோனா, அது எப்படி ஒடியும் தெரியலையே. ஐயா, என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வந்து திருச்சி அவ்வேஷன்மை கலைக்குழு வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இது எங்கள் கலைக்குழுக்கான ஒரு கோரிக்கை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லாருக்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். அதாவது போன வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சாங்க, எல்லாமே பொது முடக்கம் பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கட்டணம் கட்டியிருக்காங்க, தெரியாமல் கொள்ளாமல் கூட வேலை பார்க்குறாங்க, ஏதோ பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு வேலை பார்க்குறவங்களும் தெரியாமல் ஏதோ ஒன்று 50% தொழிலாளி அப்படிங்கும் போது ஒரு நாள் டூ நாள் கூட வேலை பார்த்துட்டாங்க. ஆனால் கலைஞர்கள் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் தொழில் இல்லை. தொழில் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் சரி ஓகே, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டணம் கட்டுற வேலை போய் நான் படித்தப்பாங்க. என்ன, எல்லாருமே படித்த பசங்க, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. அது இல்லாமல் சரி ஓகே, நம்ம வாழ்க்கை நகர்த்தலான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய்ட்டு வேலை கொடுக்குன்னு கேட்டால், இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை கொரோனாவால், நாங்களே பாதி பேர் தான் வர சொல்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாத சூழ்நிலை நாங்கள் கலைஞர்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருவிழாக்கள் நடத்த தடைன்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் தடை போட்டிங்க, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மல்ல கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஏதோ அந்த கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நகையை விற்று அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். எங்களோட இது இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அது இல்லாமல் இந்த கலைக்குள்ள வந்து திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து திருநங்கைகள் பல பேர் வந்து இந்த கலைத்துறை மூலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தன்னோட வாழ்க்கை முறையிலேருந்து மேம்பட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கலை நிகழ்ச்சி வந்து நீங்கள் ஒரு வருஷம் நடத்த விடலை, சரி ஓகே அது விட்டா விட்டுறலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனுக்காக இந்த அரசாங்கம் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஓட்டு கேட்கறதுக்கு எங்களை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து எங்களை கூப்பிட்டாங்க. கூட்ட கூட்டமாக போய் ஓட்டு கேட்டோம். அப்போலாம் வராத கொரோனா இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாளே வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோவில் திருவிழா நடத்தினா மட்டும்தான் எங்களுக்கு வந்து கொரோனா பரவும், ஒயின் ஷாப்பில் வந்து கூட்ட கூட்டமாக நின்று தண்ணி வாங்கி அடிக்கலாம், அதனால கொரோனா பரவாது, ஏன்னா அங்கே வந்து மாஸ்க் போட்டு மாஸ்கில் ஓட்டை போட்டு குடிக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. சரிங்களா, கொயின் ஷாப்பில் குடிக்கும்போது கொரோனா வராது, திருமண நிகழ்ச்சிகளை 50% பேர் பார்க்கலாம், ஆனால் கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, தியேட்டரில் அந்த படத்தை போய் 50% பாதி பேர் உட்காந்து பார்க்கலாம், எல்லாமே நடக்குது. அதாவது எல்லாமே 50% பேர் நடக்கலாம், ஆனால் கோவில் திருவிழாக்கள் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்,
ஒன்று எங்கள் வழிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதே மாதிரி நாங்கள் 50% அதாவது ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்கள் திருவிழா நடத்துகிறோம்னா அந்த கிராமத்துக்குள்ளே வெளியில் ஆளுங்க யாரும் வரப்போறதில்லை. அந்த கிராமத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா புழங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் உட்காந்து திருவிழா பார்க்குறாங்க. நாங்கள் மேடையில் ஆட போகிறோம், இது இந்த நிகழ்ச்சி தான் நடக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் கேட்கல, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 6-10 ஒரு 3 மணி நேரம் எங்கள் நிகழ்ச்சி நடத்த நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அது மூலமாக நாங்கள் எங்கள் குடும்பங்கள் எல்லாமே பொழைச்சிக்கும். நாங்கள் வந்து கலைஞர்கள் ஆடுறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோன்னா எங்களுக்கானது மட்டும் கிடையாது, அப்பா இல்லாத கலைஞர்கள், குடும்பமே இல்லாத கலைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு எல்லா கலைஞர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கலைஞர்கள் படிப்பு செலவு எவ்வளவோ செலவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் 2000 ரூபா பணம் தரேன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் தைக்கிறதுக்கு 15000 செலவாகும், சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு விக்கு வாங்குறதுக்கு 4000 செலவாகும். ஒரு வருஷம் சீசன் ஆரம்பிக்குதுன்னா அந்த சீசனுக்கு நம்ம சம்பாரிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எங்கேயோ 50000-60000 கடன் வாங்கி ஒவ்வொன்றையும் நாங்கள் அழகழகாக தச்சு வச்சு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலான்னு சந்தோஷமாக நாங்கள் கிளம்பும்போது கொரோனா நீங்கள் தடை போட்டிங்கன்னா கடங்காரங்க வந்து எங்கள் கழுத்தை நெருக்கிறாங்க. ஒன்று எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த பர்மிஷன் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு வழி சொல்லுங்கள், நீ நிகழ்ச்சி நடத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சம்பாரிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதுக்கும் முடியலையா, கலைஞர்கள் எல்லாரையும் வந்து குடும்பத்தோட ஜெயிலில் கொண்டே வச்சுக்கோங்க, சாப்பாடு 3 வேளை போடுங்க, 3 வேளை சாப்பாடு போட்டு எங்களுக்கு காப்பக மாதிரி வச்சுங்க. எப்போ இந்த கொரோனா தடை முடியுதோ, கொரோனா தடை முடிஞ்சது எங்களுக்கு வந்து வெளில விடுங்க. ஏன்னா எங்களை நீங்கள் வீட்டில் இருக்க விட்டிங்கன்னா கடன்காரங்க எங்களை கொண்டுடுவாங்க, சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், மக்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறவங்க. தயவு செஞ்சு எங்களோட வலி வேதனையை வந்து இந்த அரசாங்கம் புரிஞ்சிக்கணும், சரிங்களா? தேர்தல் ஆணையமாக அரசாங்கம் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு கோரிக்கையாக கேட்குறோம். நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பிச்சையாக தான் இதை கேட்குறோம், சரிங்களா? நாங்கள் வலுக்கட்டாயமாவோ ஒரு கோரிக்கையாகலாம் கேட்கல. கலைஞர்கள் எல்லாம் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்கள் நாட்டுப்புற கலை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லா ஆட்டமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. கேரளா கர்நாடகா எல்லா ஊர்லேயும் வந்து கலைகளை வளர்க்குறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. கேரளாவில் கதகளின்னு சொன்னால் மதிக்கிறாங்கங்க. நம்ம ஐயா தங்கலையா.